ஹே ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அஸ்வின். நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்து பானுங்க, பணம் இருந்தால் பிடுங்கி பண்ணுங்க, ஆனால் படிப்பை மட்டும் எடுத்துக்க முடியாத சிதம்பரம். இது மாதிரி படிப்பால் உயர்ந்த நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றியும் ஜெய்பீம் ஜெய்பீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யார், எதுக்கு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருந்த ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி, April 14, 1891, சின்ன ஒரு தலித் குடும்பத்தில் பீம்பாய் ராம்ஜின்னு ஒரு சின்ன ஒரு தலித் குடும்பத்தில் 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம பீமாராவ் அம்பேத்கர். அந்த காலத்திலே அவருடைய தந்தை ஆர்மியில் ஒரு பெரிய சுபேதாராக இருந்திருக்காரு. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவருடைய அம்மா ராம்ஜி இறந்து போகிறாங்க, அதனால் பாம்பேக்கு போகிறாரு. 1907 அவர் வந்துட்டு ஒரு பெண்ணை மணக்கிறாரு, ராம்பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை மணக்கிறாரு. 1907 அவரோட படிப்பை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த பாம்பே யூனிவர்சிட்டியில். அதே 1912 அம்பேத்கரோட அப்பா இறக்குறாரு. அதே வருஷம் 1912 பாம்பே யூனிவர்சிட்டியில் அரசியல் பட்டத்திற்கும் பொறியியலுக்கும் சம்பந்தமான பட்டப்படிப்பில் பட்டம் பெறுறாரு அம்பேத்கர். அது முடிச்சுட்டு இந்த பட்டப்படிப்பை பெற்றதும் பரோடா மன்னர்கிட்ட ஆலோசகராக பணிபுரிகிறாரு. அந்த பணிபுரிகிற இடத்துலையும் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு, இந்த கோவிலுக்குள்ளே விடாது, இது மாதிரி ஏகப்பட்ட தலித்துகளுக்கு எதுக்கான ரொம்ப மன வேதனைப்பட்டார். அதே வருஷம் 25 ரூபா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இந்த பரோடா மன்னரிடமிருந்து அவர் கொலம்பியா போகிறாரு. கொலம்பியா போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய இந்தியாவிலே ஃபஸ்ட்டு முதுகலை பெற்ற இந்தியன் சொல்லி அம்பேத்கர் அவ்வளோ ஒரு பெரிய மதிப்புக்கு ஆகிறார் கொலம்பியாவில். அவரோட படிப்பை பற்றி இன்னும் அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஏகப்பட்ட பேர் கொலம்பியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொலம்பியா படிப்பை படித்து முடிச்சுட்டு 1927 தலித்துகளுக்கான ஃபஸ்ட்டு போராட்டம் அவர் இறங்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் சமமான குடிநீர் அதில் இறங்குறாரு. அதுக்கு அடுத்தது ஹிந்துத்துவா, இந்த ஹிந்து பில்னு சொல்லிட்டு நம்மளுடைய சக தோழிகளுக்கு, நம்மளுடைய பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதை பற்றி ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறாரு. 1936 த இந்தியன் லேபர் பார்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம உழைப்பாளிக்கான ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கட்சி யார், இந்த கட்சியை ஆல் இந்தியா இந்தியன் ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷனாக மாற்றுறாரு. அது முடித்து ஏகப்பட்ட போராட்டங்கள் தலித்துக்காக பண்ணுறாரு. ஒரு குறிப்பிடத்தக்கமாக ஹரிஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட தலித்துகள் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அது யார், காங்கிரஸும் மகாத்மா காந்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை எதிர்த்து போராடினார். இந்துத்துவ ஏகப்பட்ட போராட்டங்கள், 1, 2 ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணார், செய்தார் அவர். இறுதியாக 1947 இந்தியா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது. ஜவஹர்லால் நேருவோட கம் இதில் சீஃப் வைஸ்ராய், அட்வைசரி வைஸ்ராய் ஜாயின் பண்ணுறார். அதுக்கப்புறம் 1950 ஸ்ரீலங்கா போகிறாரு. ஸ்ரீலங்கா போனதுக்கப்புறம் புத்திசத்தை பற்றி நிறையா கற்றுக்கிறாரு, புத்தரை தழுவுறாரு. 1955 மரணிக்கிறாரு உடல்நல குறைவாக. சரி, நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அம்பேத்கரை பற்றி. அது என்னங்க ஜெய்பீம் ஜெய்பீப்புன்றாங்கறே அப்படின்னா என்ன, 1936 அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண அந்த அனைத்து இந்திய தொழிலாளர்கள் இதுதான் வந்துட்டு, அப்போது ஜெய்பீம் ஜெய்பீம்னா அம்பேத்கருக்கு வெற்றி, அம்பேத்கருக்கு வெற்றி தான் இருக்குது. ஜெயினா வெற்றி, பீம்னா அவங்க நம்ம அம்பேத்கர் சொல்கிறது தான். ஸோ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெய்பீம்னா வெற்றி, அம்பேத்கருக்கு வெற்றின்றது என்னோட வெற்றி அப்படின்னு நிறைய தலித் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு முடியும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தருதுன்னு சொல்லிட்டு இந்த அம்பேத்கரோட லைஃப்னு ஒரு சின்ன ஒரே ஒரு வாக்கியம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம யார் நம்மளை பாராட்டினாலும் யார் நம்மளை பாராட்டாமல் இருந்தாலும், வெற்றியோ தோல்வியோ உன் கடமையை செய், நேர்மையோடு செய், உன் திறமை வெளிவரும் போது உன் பகைவனும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பான். இது அம்பேத்கர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன விஷயந்தான், இப்போ நம்ம April 14 பிரதமர் அறிவிச்சிட்டாரு, May 3 வரைக்கும் நம்மளோட இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம என்ன ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிஞ்சிருந்தாலும் இந்தியன்ஸ்னு சொல்லி ஒன்றா இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறோமோ நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறோம். நம்மளோட எக்கானமி எவ்வளோ கீழே போனாலும் நம்ம அதை மேலே கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம இல்லைன்னா எக்கானமி இல்லை, நம்ம நீங்கள் தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். கீப் தட் இன் மைண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.
டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் வீட்டுக்குள்ளே இருங்க, உங்களுக்கு பிடிச்ச என்ன ஸ்கில்லோ அதை டெவலப் பண்ணுங்கள். நான் கிகேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீடியோ போட்டுருந்தோம், கிகையை ஃபைண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியோட சூப்பரான கான்டென்ட் நம்மளுக்கு கிடைக்காது. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய், ப்ளீஸ். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.